கேட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறாள். அவள் இடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் நாமம் கொண்ட நல் உள்ளங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். எங்கள் எல்லாம் அல்ல பரம தந்தையே, இந்த உன்னதமான நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் மோடு இணைந்திருக்க இந்த நேரத்திலே அழைத்திருக்கிறேன். இந்த ஒவ்வொரு தருணத்தையும் நாங்கள் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வனாக நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் வைத்து காத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வலக்கரம் எங்களை பற்றி இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் கரங்கள் எல்லாம் எங்களோடு வளம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த உன்னதமான நேரத்தில் எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்த்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாங்கள் ஒவ்வொருவருமே மன மாற்றம் அடைய வேண்டும். நாம் அனைவருமே மாற்றத்துக்குரியவர்கள். மனம் மாறி ஆண்டவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உன்னதத்தில் வாழ, உன்னதமாய் வாழ, வல்லமையோடு வாழ, வலிமையோடு வாழ நம் ஒவ்வொருவரையும் வாஞ்சியோடு அழைக்கிறார். நம்ம எல்லாரும் காலையிலிருந்து எத்தனை மணியிலிருந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரத்தில் இங்கிருந்து, ஆனால் வீட்டிலேருந்து எப்ப 6 மணிக்கலாமா? 8 இல்லை, வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்திலேருந்து நம்ம, ஏன்னா நாம் நம்மை தயாரிக்கிற நேரத்திலிருந்தே ஆண்டவனோடு வந்து விட்டார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், பிரைசர். நமக்கு எப்போ ஆண்டவரை நோக்கி வரணுங்கிற அந்த மனம் வந்ததோ, உள்ளம் எழுந்ததோ, அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்த வந்து விட்டார். அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அந்த தொடர்ந்து வந்த தேவனை நான் தொடுகிறேனா? இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மாறாத தெய்வன், வாக்குறுதியில் நிலைத்து நிற்கிற தெய்வன். நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறக்காதவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பராமரிப்பு நம் ஒவ்வொருவரும் நாள் இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இன்று நாளிலே அழைப்பு விடுகிறார். அப்ப இயேசு பிறந்த உடனே யாருக்கு காட்சி கொடுக்கப்பட்டது? இடையர்களுக்கு. இடையர்களுக்கு காட்சி கொடுக்கிறப்ப யார் வந்து சொல்றார்? வானதூதர் வந்து, தேவ தூதர் வந்து இடையர்களை பார்த்து என்ன சொல்றாரு? லூக்கா எழுதின செய்தி 2:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அஞ்சாதே, திகைக்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படியே சொன்னாரு. உங்களுக்காக மெஸ்ஸியா பிறந்துள்ளார். மெஸ்ஸியானா யாரு? மீட்பர் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கக்கூடியவர் உங்களுக்காக, உமக்காக, உனக்காக அல்ல, உங்களுக்காக. அதுல யாரெல்லாம் அடங்கியிருக்கா? எல்லாரும் அடங்கியிருக்கா. அப்ப ஆண்டவர் தன் பிறப்பிலே தன்னுடைய உன்னதமான செய்தியை கொண்டு வருகிறார். வானதூதர் வழியாக அங்கிருந்த இந்த சமுதாயம் மதிக்கப்படாத, சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடையர்களை நோக்கி அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் ஒரு அரசராக இறங்கவில்லை, ஆடம்பரமாக இறங்கி வரவில்லை, மாறாக அமைதியின் கோலத்தில், நம் அனைவருடைய பார்வைக்கு இணக்கமான ஒரு கோலத்தில் இடையர்களை நோக்கி அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. அங்கே அவர் தாழ்நிலையில் இருப்போரை அவர் கண்டெடுத்துள்ளார். அப்ப அதுல அவருடைய பிறப்புல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை, அவருடைய பிறப்புல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பிறப்பு தான் ஆண்டவர் நம்ம ஊரு. அப்ப அவருடைய பிறப்பு ஏற்றத்தில் இருப்பவர்களுக்கும் தாழ்வில் இருப்பவர்களுக்கும் உடன் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பிறப்பை கொண்டு வந்தவராக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த வார நாட்கள் முழுவதும் நம்மளுடைய பங்கு தந்தை அவர்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த வார நாட்கள் முழுவதும் நம்மளுடைய ஆலயத்திலே தங்கி இறை செய்தியையும் இறை ஆசிரையும் தந்தை அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து வருகை தந்து மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்காக அன்னை மரியாளிடத்திலே ஜபித்து கொண்டும் இறை செய்தியை மிகச்சிறப்பாக விவிலியத்தின் மூலமாக தந்தை அவர்கள் வழங்கி குறும்பூர் குழந்தை இயேசு ஆலயத்திலும் நமக்காக ஜெபித்து நம்மளை இந்த வார நாட்களில் வழிநடத்தி அதே சமயத்தில் அன்பிய பொறுப்பாளர்களையும் சந்தித்து உரையாடி நமக்கு ஒரு நல்வழியை கொடுத்து கொண்டிருந்த பங்கு தந்தை அவர்கள் சிறப்பிப்பது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய பங்கின் சார்பாகவும் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் நம்மளுடைய பங்கிலே மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சூசைகணி சார் அவர்கள் மூலமாக தந்தை அவர்களை கௌரவித்து நாம் மகிழ்ச்சி படுத்துவோம்.